வணக்கம்ங்களே, நிப்டி மற்றும் பேங்க் நிப்டி மண்டே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தேஸ் டே என்ன நினச்சிங்கிறத பார்த்துடலாம். ஸோ தேஸ் டே எக்ஸ்பயர் இன்னைக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் என்ன இன்ட்ராடேக்கான அட்வைஸ் கொடுத்துருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிப்டி வந்து 17,230 மேலே இருந்துச்சுன்னா 17,325 வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ 17,230 இந்த லெவல், அண்ட் தென் 17,225 இந்த லெவல். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும்னு சொன்னோம். ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவலுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு லெவல் கொடுத்துருந்தோம். இந்த லெவலுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா 17,300 டு 17,325 லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 17,300 டு 325 கிட்ட தான் வந்து ஒவ்வொரு சுங்கோடைய ஐயும் வந்து அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் அப்படியே சைடேஸில் போயிருக்கு. ஸோ இந்த லெவல் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் ஸோ லாஸ்ட் ஸ்விங்கோடைய ஐ பாருங்கள், லாஸ்ட் ஸ்விங்கோட ஐயில் இருந்து இப்போ மார்க்கெட் கீழே விழுந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஃபிபோனாச்சி லெவல் ட்ராப் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லெவல், அதாவது 17,327 இந்த லெவல் தான் வந்து 0.618 கோல்டன் ரேஷியோவான ஃபிபோனாச்சி லெவல். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த லெவலில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லியிருக்கிறோம். அண்ட் தென் மண்டே மார்க்கெட்டுக்கான ஓப்பனிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி நிஃப்டி எங்கே சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,500 கிட்ட ஓப்பன் ஆக போதா இண்டிகேட் பண்ணுது. பட் மார்க்கெட் மறுபடியும் 17,500 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ மார்க்கெட் மறுபடியும் ஒரு கேப் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி மறுபடியும் ஓப்பன் ஆகக்குள்ள மார்க்கெட்டில் வந்து கேப் ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல கேப் இருக்குது. ஸோ அது எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்குது, அதாவது 9th மார்ச்சுக்கும் 10th மார்ச்சு இருக்கிற ஹை அண்ட் லோவில் ஒரு கேப் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்பைரி இல்லை, அதாவது புதன்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 180 பாயிண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஃபால் வந்தப்போ, அதாவது ரஷ்ய யுக்ரைன் கிரைசிஸ் வந்தப்போ அந்த ஃபாலில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாஸ்டில் இருந்த ரெண்டு கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணியிருக்கு. ஸோ அது என்ன கேப்புங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு இடத்துல கேப் விட்டுட்டு போயிருந்துச்சு. ஸோ அந்த கேப்பை தான் மார்க்கெட் ஃபில் பண்ணிடுச்சு. அந்தன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எந்த இடத்துலருந்து ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரிவர்ஸ் ஆன லெவல் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் மார்க்கெட் இந்த இடத்துல தான் வந்து, ஸோ மார்க்கெட் இந்த ரீஜனில் கன்சால்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய புல்ரன் வந்துருக்குது. ஸோ இந்த லெவல் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நான் அந்த எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து லோ எடுத்த லெவல். ஸோ இந்த லெவல் கீழே மார்க்கெட்டால் வந்து கண்டினியூஸாக ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு டெய்லி கிளண்டி க்ளோசிங் வைக்க முடியல. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் மறுபடியும் அன்றைக்கே ஷார்ட் கவரிங் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து மல்டிபிள் டைம் நடந்திருக்குது. அந்த தென் இந்த லெவல் வந்து எந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டோட ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ரெசண்ட்டாக மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷன் இப்படி தான். அந்த தென் நம்ம 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் வாட்ச் பண்ண சொன்னோம். ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் வச்சது நம்ம வந்து லாங் சைடில் பொர்ஷனல் ட்ரேட் என்டர் பண்ண சொன்னோம். பட் பார்த்தீங்கன்னா அது நம்ம நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அட்வைஸ் பண்ணல. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏற்கனவே கேப் அப்போ ஓப்பன் ஆகி அந்த கேப் அப் சஸ்டைன் ஆகி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹோல்டே வந்து ஒரு மாதிரி சைடேஸ்லேயே போயிடுச்சு. ஸோ நம்ம எந்த ஒரு ட்ரேட் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ட்ரேட்லையும் என்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைப்போங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேஸ்டியோடைய லோ கீழே வச்சிங்கன்னா இது வந்து அதோடைய கேப் பார்டரோடைய லெவலில் வந்துடும். ஸோ மார்க்கெட்டுக்கு கேப் பிடிக்காது, இவென்ச்சுவலி மார்க்கெட் கேப் ஃபில் பண்ண பார்க்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு கேப்பில் பாஸ்ட்டில் பார்த்தோம், கேப் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு கேப்புமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 22-25 பாயிண்ட் கேப் தான், சேம் அதே மாதிரி கேப் தான் மார்க்கெட் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் வந்து எப்போயாவது ஃபியூச்சரில் வந்து ஃபில் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கேப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபில் பண்ணி தான் ஆகணும். அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே மார்க்கெட் மறுபடியும் வந்து 17,500 கிட்ட, அதாவது எக்ஸ்செக் நிஃப்டி சொல்கிற மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் கேப்பாக ஓப்பன் ஆகும், மறுபடியும் ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம் கேப் ஃபார்ம் ஆகிட்டே போடலாம் வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது, ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கேப்லாம் மார்க்கெட் ஃபில் பண்ண பார்க்கும். ஸோ எப்போ இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட் ஒரு சடனாக ஒரு ஃபால் வரும். ஸோ அந்த ஃபாலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிவர்சல் சைன் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நம்ம வந்து லாங் ட்ரேட் என்டர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணி இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் என்டர் பண்ணி, அதாவது புதன்கிழமை எண்ட் ஆஃப் டேயில் வந்து 17,000 கால் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம
எக்ஸாக்டா தேர்ஸ்டேவோட மார்னிங்ல எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவையும் நம்ம வந்து ஒரு புல் ரன்னை கேப்சர் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணதுனால நம்ம அவசரப்பட்டு ஒரு ரீட்டைல் ட்ரேடர் மாதிரி என்டர் பண்ண எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கேப் அப்போ ஓப்பன் ஆகி ஹால்ட் ஆகி மறுபடியும் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாம் தெரியும், மார்க்கெட் வந்து கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்வெஸ்டருக்கு. ஸோ அவங்க வந்து இதை வந்து COVID-19 பார்த்துருப்பாங்க. ஸோ லோ லெவலில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருக்குன்னு தெரியும், அதே மாதிரி சார்ட்டில் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அட்லீஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஒரு உள்ளி சிக்னல் கிடைச்சதுமே இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து வந்து ஒரு அன்மெச்சூர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஹால்ட் ஆகட்டும், ஹால்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை கால் ஆப்ஷன் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணதுனால டீசன்ட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் தான் பேஷண்ட்டாக இருக்க சொல்கிறேன், மற்றபடி கரௌண்டும் இல்லை. ஸோ மார்க்கெட் மறுபடியும் இந்த கேப் மார்க்கெட் மறுபடியும் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுனால தான் அந்த கான்சியஸ்னஸ். ஸோ ரெண்டு கேப் இருக்குது, ஸோ அந்த கேப்பில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்ட்ராடே பேசிஸில் நல்லா ட்ரேட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குள்ள நம்ம வந்து அவசரப்பட்டு பொர்ஷனல் ட்ரேடில் நம்ம கையை மீறி ஒரு ட்ரேடை ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் மல்டிபிள் கேப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் மார்க்கெட்டை கேப் பிடிக்காது எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியும். ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த ரெண்டு லெவல் கேப்பை மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ புதுசாக இருந்தவங்களும் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டுக்கு கேப் பிடிக்காது ஃபில் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த கேப்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டுக்கு எடுத்ததும் ஒரு முந்திரி கட்ட மாதிரி அவசரப்பட்டு ஒன்றே போய் வெயிட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு டிப் வரட்டும், அந்த டிப்பில் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவர்சல் சைன் கிடைச்சா மட்டும் என்டர் பண்ணுங்கள். நல்லா சார் அண்டில் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியா வச்சு கிட்டத்தட்ட 30 இப்போ 22 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு 8 வந்து சடனாக ஃபால் இருந்துருக்கு. ஸோ இந்தியாவுக்கு கீழே வந்துச்சுன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸும் கீழே விடுவோம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அரௌண்ட் 20 கிட்ட இருந்துச்சுனா தான் ஆப்ஷன் பையர்ஸால் கொஞ்சம் ஈஸி மணி மேக் பண்ண முடியும். பட் சடனாக குறைஞ்சதுனால வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் டிக்கே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த சமயம் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் சமயம்னு சொல்கிறேன். ஸோ அந்த 22 கிட்டே கொஞ்சம் ஹால்ட் ஆகி மேலே கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸில் ட்ரேட் ஆகக்குள்ள தான் நம்ம வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இப்போ தான் மார்க்கெட் 22 கீழே வந்துருக்குது. ஸோ அந்த 22 அரௌண்ட் 20 கிட்ட ஹால்ட் ஆகி ட்ரேட் ஆகட்டும், ட்ரேட் ஆகக்குள்ள நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதான் மல்டிபிள் ரீசன் இப்போதைக்கு லாங் ட்ரேட் பொசிஷன் எடுக்க வேணாம்னு சொன்னதுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்தியா விக்ஸு, இன்னொன்று இந்த கேப் பலர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே லாங் பொசிஷனில் ப்ராஃபிட் பண்ணதுனால கொஞ்சம் காசியாக இருந்துட்டு இன்ட்ராடே ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் ட்ரேட் எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றும் சந்திப்போம், மகிழ்ச்சி.